தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் குறும்பப்பட்டியைச் சேர்ந்த இரா முத்துநாகு 1969 பிறந்தவர். தினமலர், விகடன், ஜன்னல் உள்ளிட்ட பத்திரிகைகளில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் கொண்ட இவர் 1989 நண்பர்களோடு இணைந்து இளங்குயில்கள் என்ற சிற்றிதழ் ஒன்றை இன்று வரை நடத்தி வருகிறார். தமிழர்களின் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை மையப்படுத்தி இவர் எழுதிய சுளுந்தி என்ற நாவல் வெளியான நாளிலிருந்து இன்று வரை பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. 16 ஆண்டுகள் தொடர் ஆய்வுகள் மூலம் இந்த நாவல் எழுதப்பட்டதால் தமிழ் வாசிப்பு உலகம் புதிய அனுபவத்தை இவர் மூலம் பெற்றது. அதுவரை சித்த மருத்துவம் அதன் மரபு சார்ந்த விஷயங்களை புனைவு எழுத்துக்களை பார்த்திராத தமிழ் சமூகம் இவருடைய நாவலை கொண்டாடி தீர்த்தது. 2019 சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இவருடைய சுளுந்தி நாவல் அதிகம் விற்ற புத்தகங்களின் பட்டியலில் முன்னணியில் நின்றது. 2019 பல்வேறு விருதுகளை பெற்று குவித்தது. கலை இலக்கிய பெருமன்றம் வழங்கிய சிறந்த கதைக்கான விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் வழங்கிய சிறந்த நாவலுக்கான விருது, ஆனந்த விகடன் வழங்கிய நம்பிக்கை விருது, நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கிய மகுடம் விருது, ஹலோ எஃப்எம் வழங்கிய கிரீடம் விருது, உலகத்தமிழ் ஆய்வு மையம் வழங்கிய சிறந்த கதைக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இவர் வாசல் தேடி வந்தன. இப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான முத்துநாகு அவர்கள் ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். இதோ உங்கள் பார்வைக்கு. அவங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் மனு மொழிபெயர்க்கப்பட்டு முழுக்க முழுக்க வந்து நாடு முழுக்க வந்து பரப்பப்படுது. ஹிண்டுலா அந்த ஹிண்டுலா பேசுறதுதான் அரசியல் சாசனங்கள் உருவாகிறது. அப்புறம் ஐபிசி கூட அது பேசுறது இன்னைக்கு. அதனாலதான் நீங்க போலீஸ் எஃப்ஐஆர் போடும் போல பாத்தீங்கன்னா ஜாதி கேப்பான். படைக்குடிகளாக இருந்தார்கள், காவல் குடிகளாக படைக்குடிகளாக இருந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வங்கனூர் பறையர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த புதில தலையாரி காவக்காரங்க எல்லாமே. இந்த குடிகளை பூரா வந்து சிடிஆக்டில் வந்துடும். அப்புறம் அதே மாதிரி படையாச்சி வருவாங்க. அந்த குழுக்களில் காலாடின்ற குழு உட்பிரிவு வரும், அவங்க வந்து சிடிஆக்டில் வந்துடும், அவங்க காவல் குடிகளாக இருக்காங்க. இது போக அந்த நீராணிக்கான்னு ஒன்று வரும், அவங்க நீர்நிலைகளை காத்தவர்கள் தண்ணி திறந்து வர்றவங்க. அரசுக்கு எதிராக உற்பத்தி இல்லை, கம்மாயில் தண்ணி திறந்து வர்றது. அப்போ இவங்கெல்லாம் ஒரு நெருக்கடிக்குள் அரசு கொண்டு வருது. சொன்னது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிடிஐட்டுக்குள்ளே கொண்டு வரான். அது கத்தின்னு மறந்துட்டோம். போய் சவரம் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் முகச்சவரம் பண்ணுறது இப்படி உட்காந்துருக்கீங்க. அவர் களத்தில் கத்தி வைக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? அது முதல்ல அவர் கையில் இருக்கிற கத்தின்னு தான் தெரியுமா? அப்படி ஒரு உணர்வு இல்லை. அதை கத்தின்னு பார்க்காத வரைக்கும் அந்த உணர்வு இல்லை. அது கத்தின்னு ஏன் பார்க்கல? இவ்வளவு நச்சுத்தன்மை இதெல்லாம் வந்து அதில் பயன்படுத்தி லேசாக கீச்சிட்டாருன்னா என்ன செய்வீங்க? சவரம் செய்யும் போல கத்தி போட்டுருது. அதில் இந்த கத்தியில் இந்த நஞ்சு இருந்தால் உள்ளே போயிடும்ல. இப்போ அவரை நோகாமல் செத்து போயிடுவார்ல. மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த அவங்களை மருத்துவ தீட்சியானது இன்றைக்கி வரேன் சொல்கிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி வந்து ஒரு பெரிய சட்டம் கொண்டு வரும். மருத்துவச்சியை குழந்தை பேர்களை பார்த்தாரு. குழந்தை பேர் பார்த்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பயே வந்து 500 ரூபாய் தண்டத் தொகை போடுறோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் தமிழ் உலா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சுளுந்தி நாவலுடைய ஆசிரியர், 13 ஆண்டுகால ஊடக அனுபவத்திற்கு சொந்தக்காரர், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திரு முத்துநாகு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களுடைய மொழியை நேரில் ஃபோன்லேயே நிறைய தடவை கேட்டுட்டேன். நேரில் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு மத்தியிலையும் பல விஷயங்களை வந்து தமிழ் சமூகம் வந்து மீண்டும் மீண்டும் அசை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சுளுந்தி மறக்க முடியாத ஒரு நாவல். சரி, சுளுந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் வந்து காயின் பண்ணியிருப்பீங்க, கோட் பண்ணியிருப்பீங்க. அதில் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை கேட்கணும்னு தோணுச்சு, அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க ஒரு காலத்தில் மிக முக்கியமான ஆளுமையோடும் அறிவார்ந்த திறத்தோடும் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுளுந்தியில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அதன் பிறகு எப்படி அவங்க அதிலேருந்து வெளியில் வந்தாங்க? அது திட்டமிட்ட புறக்கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது எப்படி பார்க்கறது? திட்டமிட்ட புறக்கணிப்பு தான், இது ஒரு கருதுகோளை வைக்கிறோம். இதுதான் இறுதி கருதுகோள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கேள்வி இப்போ தானே துவங்குறோம். இப்போ நீங்கள் தான் இந்த கேள்வியை துவக்கிருக்கீங்க. இந்த கேள்வியை இதுவரை பொது வழியில் யாரும் துவக்கலை. அப்போ முதன் முதலாக பொது வழியில் துவக்கியிருக்கு. இது ஒரு கருதுகோள் தான்.
நான் சொல்ற கருதுகோள் தான் இறுதி கருதுகோள் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. ஏன்னா அதை பிடிச்சி தொங்கிட்டு நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் படிநிலைகள் இருக்குல்ல, சமூக படிநிலை சமூகங்கள் இல்லை இல்லை படிநிலை அந்த வர்ண படிநிலை ஆமாம், அது பல்லாண்டுகளாக பல நூறாண்டுகளாக இருக்குது. அதுக்கு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது. இதில் வீழ்த்துதல் ஒடுக்குதல் இருக்குல்ல, அதில் நம்ம என்னுடைய நூலில் பின்னால் வரும், நம்ம பேசும்போதில் வரும்னு நினைக்கிறேன். குல நீக்கம்ன்றதில் இந்த காலகட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் தான் மனு வந்து எழுதப்படாத இல்லைன்னா ஒரு அரசு எந்திரத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள் அந்த மனுஷ இருந்தது. அதை ரொம்ப லோக்கலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, கீழே இறங்கி வந்தது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் வருது. அதை யாருமே கூர்ந்து கவனிக்கலை. ஏன்னா நாயக்கர் ஆட்சியில் துவங்கியது, அதற்கு முன்னால் இல்லையெல்லாம் கிடையாது. பாண்டியராஜ்யில் இல்லையெல்லாம் சொல்லிடுறது இருந்துச்சு, அங்கே இருந்தது. அதனுடைய அளவு மந்திரி பதவி வகிக்கும் போல் அரசனாக இருக்கிறது, மந்திரி பதவியில் இருக்கணும் காலி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டான். இது அதை விட கொஞ்சம் கீழே விஜயநகரம் என்பது இந்த ஊருக்கு ஏன்னா வெளியூர்காரர் ஆட்சியாளர், இந்த ஊருக்காரர் ஆளணும்ல. ஏன்னா இவர் ஏற்கனவே மன்னராக இருந்தவங்களா, மன்னங்களை பூரா கொண்டிருப்பாங்க. மக்கள் ஒரு மன்னனாகன்னு நினைப்பான்ல, அவனை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் இன்னும் அடுத்த கீழே இன்னொரு படிக்கட்டு வரும். இதே அது பிரிட்டிஷ் ஆட்சியில் இன்னும் ஒரு படி வருது. மொத்தமாக எந்திரிக்கக்கூடாதுன்னு இருக்கல. இதைத்தான் வந்து இந்தியாவில் ஜாதி இருப்பது ஏன்னு சொல்லி ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த நூல் தமிழில் வந்தது, இங்கே பெரிதாக பேசப்படலை. கண்ணுப்புள்ளின்னு சொல்லி அவர் ஒரிசா மாநிலத்தில் போலீஸ் ஜென்ரல், அதான் இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவர். அந்த ஐயா தவறிட்டதாக கூட கேள்விப்பட்டேன். ஆங்கிலத்தில் வந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அது ரொம்ப ஆழமாக, ரொம்ப மிக மிக ஆழமாக நம்மளுக்கான சான்று இருக்குல்ல, நாம் இப்படி எப்படி தேடி இருப்போமோ அந்த சான்றுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் மனு மொழிபெயர்க்கப்பட்டு முழுக்க முழுக்க வந்து நாடு முழுக்க வந்து பரப்பப்படுது. இது போக அவன் முதல்ல வந்து இந்த ஊரில் சட்டம் கொண்டு வரணும்ல, பிரிட்டிஷ் ஆக்ட்டுன்னு கொண்டு வரான். அது வந்து ட்ரேடிங் ஆக்ட் தான், சோசியல் ஆக்ட் இல்லை. அவன் முதல்ல கொண்டு வந்து ஜூரியத் ஆக்ட் கொண்டு வரான். ஜூரியத் ஆக்ட் கொண்டு வர்றப்போ வந்துட்டு, ஏன்னா அவர்கள் ஏற்கனவே இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்க ஒரு வரையறைக்குள் வாழ்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட கேட்குறான் ஜூரியத் ஆக்ட் வருது. இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் போல, ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கக்கூடிய மனு இருக்குல்லையே, அந்த படிநிலை மண். அப்போ இவங்க மனுவை வந்து முதல் முதலாக அச்சுட்டு மனு வருது. அதுதான் ஹிண்டுலா, எல்லாம் மறந்துடுவோம். ஹிண்டுலா அவன் அந்த ஹிண்டுலா பேசுகிறது தான் அப்புறம் அரசியல் சாசனங்கள் உருவாகிறது. அப்புறம் ஐபிசி கூட அது பேசுகிறத வரும். இன்றைக்கி அதனால தான் நீங்கள் போலீஸ் எஃப்ஐஆர் போட போல பார்த்தீங்கன்னா ஜாதி கேட்பான். இன்னாருமே இன்னாரு இந்த நான் களவாண்டு விட்டேன்னா நான் களவாண்டியும் எழுத வேண்டியதானே, என் பேரையும் சேர்த்து ஜாதியும் கேட்பாங்க. இதெல்லாம் கிண்டுலாவோட பஞ்சாயத்து. அதாவது நீங்கள் மனுலேருந்து தொடருதுன்றீங்க? ஆமாம், தொடருது. அது இதை முழுக்க வந்து ரொம்ப லோக்கலைஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குல. இது பண்ணது பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இது ரொம்ப லோக்கலைஸ் பண்ணி, காரணம் உற்பத்தி வந்து பெருக்கிறது தான் அவனுடைய நோக்கம். இன்றைக்கி பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து ஆட்சியாளர்களுடைய நோக்கம் பண்ணால் உலகத்தினுடைய உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை ஆக்குறான். அப்போ உற்பத்தியை வந்து பெருக்கணும்னா அடிமைகள் தேவைப்படுது. சொல்கிறது கேட்கணும்ல, ஆணை சொன்னோடனே ஆணை பிறப்பித்தா உடனே கேட்கணும், உடனே கேட்கணும், உடனே கேட்கணும்னா அப்போ என்ன அடிப்படையில் இந்த நாடு வந்து செட்டப்பில் இருக்குது, இந்த நாடு என்ன மாதிரியான வரையறைக்குள் வாழுகிறது, அப்போ அப்போ படிநிலையில் இருக்குது. அப்போ படிநிலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அதில் தான் வந்து ஒவ்வொரு சாதிக்கும் வர்ணாசிரமம், அந்த வர்ணாசிரம அடிப்படையில் சாதி வரலாறு எழுதுவான். அவங்க ஆட்சியில் தான் சாதி வரலாறு எழுதப்படுது. சாதி வரலாறு அதை பேஸ் பண்ணி தான் குடிகளும் கேஸ்ட், அந்த சவுத் இந்தியன் கேஸ்ட் டைப்ஸ் ஒரு புத்தகம் வந்திருக்கு, குடிகளும் குளங்களும் தமிழில் மொழிபெயர்த்தாங்க பேராசிரியர் கா ரத்தினத்தை வச்சு. அது அதெல்லாம் வந்து அதுக்கு பின்னால் வந்தது. இந்த கதையெல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு சாதிக்காரனுக்கும் ஒரு கதை வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்திர லோகத்தில் பிறந்தேன், அங்கேருந்து வந்தேன், அப்புறம் அதிலேருந்து தள்ளி வச்சுட்டாங்க, அப்புறம் அதனால நாங்கள் இப்படி வந்துட்டோம். நாங்கள் அந்த இப்போ கம்பளம் கம்பளம் சொல்ல ஒம்பது கம்பளம், நாங்கள் ஒம்பது கம்பளத்தில் ஒருத்தர், நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால மாட்டுக்கறி சாப்பிட்டதுனால நாங்கள் எங்களை தள்ளி வச்சுட்டாங்க, இப்படியான கதை இருக்குல்ல. இந்த கதை எங்கன்னா வந்துச்சுன்னு இருக்குல்ல, எதை ஏதாவது ஒரு ஒரு ஒன்று இருக்குல்ல. அவங்க பெரும் பெரும் இதிகாச புராணங்களுக்குள் இதெல்லாம் இல்லை, திடீர் சொற்களாக வந்திருக்கும். கரெக்ட். ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐயா, என்ன சொன்னீங்கன்னா கட்டளை பிறப்பித்தால் ஆணையை பிறப்பித்தால் உடனே செய்யணும், அப்போ அதுக்காக அவனை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, விளிம்புநிலை சமூக மக்கள் ஒரு காலத்தில் அறிவாளுமையாகவும் இருந்திருக்கிறாங்க, ஆளுமைத்திரத்தோடு இருந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி சொன்னதை செய்வாங்க? ஒரு ஒரு 15 மைல் சுற்றுப்புற பொழுது தான் ஒரு ஒரு சமூகத்தினுடைய தொடர்பு எல்லை இருக்கும். நீங்கள் தமிழ் சமூகத்தினுடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து போனால் நிலப்பரப்பே மாறும். ஒரு செவல் காடாக வரும், அப்படியே கரிசல் வரும், அங்கிட்டு ஓவர் வரும்.
இப்படி மாறி மாறி இது 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 அந்த நிலம் அமைப்பு மட்டும் இல்ல மக்கள் தொடர்பும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி அங்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு நாடுன்னு, கொங்கு நாடுன்னா இப்போ வர சண்டை வந்துடும் போது ரொம்ப பரவாயில்ல, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் வச்சுக்கிறோம். இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க தென் மாவட்டங்களில், நான் மதுரை பழைய மதுரை மாவட்டம், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா, தொடர்பே கிடையாதுல்ல, கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், தஞ்சாவூருக்காரங்க எங்களும் சம்மந்தம் இல்லையா, விழுப்புரம் தொண்டை மண்டலமாக இருக்கக்கூடிய நடுமண்டலத்துக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு, அவங்களுக்கு எங்களோட தொடர்பு இருக்கா? அதே அப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு அங்கிட்டு போக போல தொடர்பு வராது, திருநெல்வேலியிலேருந்து மதுரை திண்டுக்கல்லோட முடிஞ்சு வரும். நீங்கள் உடஞ்சதுக்கு அங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கொங்கு மண்டலம் ஆயிரும். இதுவும் இப்படி தானே வாழ்கிறேன். இந்த இதுக்குள் வரையறை அந்த மனு சொல்கிறேன், இந்த இடத்துல மனு வரும், அந்த மனு சட்டத்தின்படி முறை மாதிரி கல்யாணம் முடித்தா, இப்போ ஒரு அண்ணன் தம்பி முறை வந்துடும்ல, கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சாதி விட்டு நீக்கி வச்சுருவாங்க, சாதி மாதிரி கல்யாணம் முடித்தா நீக்கி வச்சுருவாங்க. அப்போ இந்த சிக்கல் இங்கே வருதா? 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அங்கே போய் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஏன் போகலைன்னா இந்த ரேடிகள் குறையுது இல்லையா, அந்த சுற்று பரப்பளவு காரணம் முறை மாறிட்டால் மாட்டிக்கிறான். இப்போ முறை மாறி கல்யாணம் முடிச்சு இன்றைக்கும் நம்ம ஊரில் பார்ப்போம், ரெண்டு முறை வந்து இருப்பாங்க, என்னப்பா நீயும் சித்த பெண்ணா நானும் சித்த பெண்ணா, உங்களுக்கு மாமன் வரும் எனக்கு மாமன் வரும் வரும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் பூரா குலநீக்கம் செய்கிறாங்க. இப்படி குலநீக்கம் செய்து வச்ச ஒரு குறிப்பிட்ட குழு தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் தான் இருக்கும். இதில் எந்த குழு நிறையா தப்பு பண்ணுன்ருக்குல்ல, ஜாதி திடீர்லாம் உருவாகல, அவங்க வந்தோடனே நாகிராட்சியில் வந்துச்சு, விஜயநகரம் இருந்துச்சு, பாண்டியராட்சியில் வந்து இல்லாமல் இருந்துச்சுலாம் கிடையாது, இருந்தது எந்த ஆட்சியில் வந்து எங்கே கெட்டிப்படுதுன்னு தான் கெட்டிப்படும். அப்படி தான் பாருங்கள், நெருக்கம் அதனுடைய அந்த அடர்வு, இந்த 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 சிக்கல் உருவாகிறது இருக்குல்ல, இந்த உருவாகிற காலம் தான் நம்மளுக்கான பஞ்சாயத்தே. அப்போ எந்த குழுவை அதிகமாக சஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கி கருதக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட் மக்களை தான் சஃபர் பண்ணுறாங்க. எப்படி அந்த குழுக்களை பண்ணால் அது பல வாரியாக தான் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒத்த வரியில் வந்து இதுக்கான பதிலை எதிர்பார்த்துட முடியாது, நானும் விளக்கிற முடியாது. ஒன்று நான் சொன்னால் இப்போ வந்து அந்த மனுஷன் அடிப்படையிலானது, அதுக்கு பின்னால் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் வருது, சிடி ஆக்ட்னு சொல்லுவானுங்கள, குற்றப்பரம்பரை சட்டம்னா. நீங்கள் குற்றப்பரம்பரை சட்டம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்டியான தமிழகத்துக்குள்ளே வரும், 1911 தான் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருது, 11. ஆனால் 1887 நார்த்தில் மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான், நார்த்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே துவங்கிருச்சு. அப்பயே அவன் இந்தியா, அவன் வந்து பிரிட்டிஷ் இந்தியா தான், அவன் பிரிட்டிஷ் வட இந்தியாவிலாம் கிடையாது. அப்போ ஒரு சட்டம் தானே, இங்கே வந்து நேரடியாக மெட்ராஸ் பிரசிடென்ட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகலை, பட் ஆனால் துவங்கிட்டான், அதுக்கான க்ரஷிங் துவங்கிட்டான். இதை யாரெல்லாம் எடுத்தான்னா, படைக்குடிகளாக இருந்தார்கள்ல, காவல் குடிகளாக படைக்குடிகளாக இருந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வங்கனூர் பறையர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த புதில தலையாரி காவக்காரங்க எல்லாமே. இந்த குடிகளை பூரா வந்து சிடி ஆக்டில் வந்துடுறான். அப்புறம் அதே மாதிரி படையாச்சி வருவாங்க, அரியாங்குப்பம் படையாச்சின்னுவாங்க. அப்போ இந்த அரியாங்குப்பம் படையாச்சி ஒரு ஊர் பேரை மையப்படுத்தி எல்லக்கார நோட்டிஃபிகேஷனுக்காக சொல்ல வரேன், அதுக்காக அந்த ஊர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு வர எல்லை சர்க்கிள் வச்சுருக்கான். அந்த இப்போ அரியாங்குப்பம் இருக்கு, அரியாங்குப்பத்தில் இருந்த அந்த படையாச்சிகள் பூரா வந்து சிடி ஆக்டில் வரான். இதில் அந்த சிடி ஆக்டில் வந்து பல்காக வராங்க, பெரும் நிலப்பரப்பில் இருக்க வாழக்கூடிய மக்களை பூராமே கொண்டு போகிறான். ஏன்னா அவன் எங்கிட்ட தெரிஞ்ச தெரியாமல் கல்யாணம் முடிச்சிருப்பான்ல, இப்போ நம்ம மதுரை இன்னும் வரும்போல பிரமலை கல்லர் வந்துடுவாங்க, அதில் அவங்கள விட்டுருவாங்க, அதே இப்போ பேக்வேர்டு கம்யூனிட்டி. இப்போ எம்பிசி வந்துடும், தேவேந்திர குல வேளாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவங்க பள்ளர் என்று அறியப்படக்கூடியவன் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றத இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க. தேவேந்திர குல வேளாளரில் காலாடி மிக முக்கியம், அவங்க வந்து அந்த குழுக்களில் காலாடின்ற குழு உட்பிரிவு வரும், அவங்க வந்து சிடி ஆக்டில் வந்துடும், அவங்க காவல் குடிகளாக இருக்காங்க. இது போக அந்த நீராணிக்கான்னு ஒன்று வரும், அவங்க நீர்நிலைகளை காத்தவர்கள், தண்ணி திறந்து விடுறவங்க, அரசுக்கு எதிராக உற்பத்தி இல்லை, கம்மாயில் தண்ணி திறந்து விடுறது. அப்போ இவங்கெல்லாம் ஒரு நெருக்கடிக்குள் அரசு கொண்டு வருது, சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம், அவன் இந்த சிடி ஆக்டுக்குள்ளே கொண்டு வரான். இது போக தாசன் ஒரு குழு குறிப்பு இருக்கும், தாசன் அவங்க அருந்ததியர்கள் ஒரு உட்பிரிவுகள், அவங்கள யாருமே கண்டுக்கல, நிறைய பேர் தெரியல, தாசர்னு சொல்லி ஒரு குறிப்பு வருங்க, தாசர் தாசர்.
அவங்கள வந்து கொண்டு வராங்க. தாசர்ன்றவங்களை கடுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பகுதியில் வந்து வட தமிழகம் பகுதி வரும்போல் தெலுங்கு பேசக்கூடிய நிறையா குடிகள் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே சேலம் பகுதியில் வந்து இந்த நம்ம பகுதியில் பெரும்பான்மையாக அந்த 72 பாளையப்பட்டுகளில் ஒரு 42 பாளையப்பட்டுகள் கம்பளத்து நாயக்கமாரில் இருப்பாங்க, செல்லுவார்ன்ற ஒரு குறிப்பு. அவங்க அவங்களில் இருக்கிறவங்க அந்த அந்த பகுதியில் இருந்த கம்பளத்து நாயக்கர்களை தொட்டிய நாயக்கரை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. அது அவங்கெல்லாம் பிசியில் வந்துடுறாங்க. பட் இந்த இவங்க பறையர் பள்ளர் சமூகம் அருந்ததியர் சமூகம் தான். இதுதான் இப்போ இவங்களை ஏற்கனவே ஒரு நெருக்கடிக்குள் வச்சுருந்துருக்கு. அந்த அரசு கொலாப்ஸ் ஆகுது இல்லையா, இவங்கெல்லாம் அரசு எந்திரத்தில் இருந்தவங்க. இவங்க பூராமே ட்ரேடிங், அது என்ன ஒரு முறையான டெக்னிக்கல் கம்யூனிட்டி அல்லது ட்ரேடிங் கம்யூனிட்டி. இப்போ குறவர்கள் ஒன்று உப்பு உப்பு தொடர்பான கருவேப்பிள்ளை வணிகம் சார்ந்து இயங்கிட்டே இருந்தவங்க, வணிகம் சார்ந்து இயங்குறவங்க, அதிலே வந்து காவல் குடிகளாக இருந்தவங்க. இது ரொம்ப முக்கியம், காவல் குடிகளாக இருந்தவன். அப்போ இந்த குடிகள் தான் அரசனுடைய மைய புள்ளி, மையத்து புள்ளியில் இயங்குறவன். ஏன்னா அவன் கண்ணசைவுகள் செய்கிறவன் ஒற்றர்படையா, அப்போ காலாடிகள் ஒற்றர்களாக இருந்திருக்காங்க. தென்பகுதியில் ஒருத்தர் காலாடின்னு சொல்லி சுதந்திர போராட்ட வீடராக சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த அந்த பெரும் ஒற்றர்படையில் அந்த காலாடிகள் இருந்திருக்காங்க. அப்போ இது அரசு எந்திரத்தினுடைய செயல்பாடுகளை இது சொல்கிறவன் தானே. அப்போ இந்த பிரிட்டிஷ் அரசை திருப்பி கவுத்திடுவான்ல, அதனால தான் அவங்கள சப்ரஸ் பண்ணிடுறாங்க. அவங்கள சப்ரஸ் பண்ணுறான். அப்போ ஏற்கனவே இருந்த குலநீக்கம் இந்தது, இதில் கூடுதலாக வந்து ஐடி கீழே போகுது, மொத்தமாக கொண்டு போகிறோம், ப்ளஸ் உற்பத்தியை வந்து பெருக்க வேண்டியிருக்கு. இதில் இன்னும் துணையும் வச்சு முடிச்சிடுறேன். இந்த காலகட்டம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ்காரன் உலகத்திற்கான உற்பத்திக்கான ஒரு மைய கேந்திரமாக தான் வச்சான். நீங்கள் அதை எல்லோரும் மறந்துடுறாங்க, மைய கேந்திரம் தான். அதனால தான் பெரும்பான்மையான இருந்த நிலப்பரப்புகளில் முழுக்க தரைப்பு இதில் பூரா பருத்தி உற்பத்தி பண்ணான். நீங்கள் மானாவாரியாகவும் ஒரு பக்கம் புஞ்சை நிலமாக இருக்கக்கூடிய நஞ்சை புஞ்சை மானாவாரி மானாவாரி இதில் இந்த ஒரு மாதிரியான மானாவாரி பகுதி இருக்கும். இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரிசல் பரப்பு நிலப்பரப்பு கடலூர் மையப்பகுதி வரைக்கும் கொண்டக்கடலை கொஞ்சம் தாமதமாக வருது. அதுக்கு முன்னால் பருத்தி தான் போட வச்சாங்க, போட வச்சு அதுக்கு முன்னால் என்ன போட்டிருந்தாங்கன்றக்கல, வரி வசூல் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவன் தானியங்கள் தான் வரி வசூல் பண்ணியிருக்கான். தானியங்களை பூரா காலி பண்ணிட்டு பருத்தி மட்டும் போடுறான். மேலே பூரா வந்து வனத்தை முழுக்க டெஸ்ட்ராய்டு தான், டெசர்ட் அடிச்சுட்டு முழுக்க அடிச்சுட்டு தேயிலையும் காப்பியும் தான் போடுறான். அப்போ இதில் இன்னொரு உற்பத்தியை வந்து உருவாக்க வேண்டியது இருக்குல்ல. குறிஞ்சி நிலப்பகுதியில் இவன் திடீர்னு போய் வாழ முடியாது. ஒரு நாள் வேணால் கொடைக்கானல் எட்டி பார்த்துட்டு வரலாம், அங்கேயுமே வாழ முடியாதுல்ல அந்த குளிரில். அப்போ வாழ்கிறதுக்கான நபரை கொண்டு போய் விட்டா ஓடியாந்துருவான். அப்போ ஒரு அடிமைத்தனம் தேவைப்படுது, இல்லைன்னா அந்த ஒரு சட்ட வரையறைக்குள் கொண்டு போகிறது. அப்போ சமூக ரீதியாக இவன் ஒடுக்கப்பட்ட பிரித்து வைக்கப்பட்ட வந்துருச்சா குலநீக்கம். எஸ், அதுக்கடுத்து சட்ட ரீதியாக கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆகி இந்த ரெண்டுமே நகரவே முடியாது. அப்போ சமூகமும் சமூக சட்டமும் சட்டமும் வந்து இயந்து கொண்டு போய் அவனை கொண்டு போய் வச்சிருச்சு. அதனால தான் பெரும்பான்மையான குடிகள் இருப்பாங்கள்ல அந்த மலை பிரதேசத்தில், இந்த பெரும்பான்மையான குடிகள் இருப்பாங்க. இதர குடிகள் இருக்காங்க இல்லையா, இதர குடிகள் நாங்களும் இருக்குன்னு ஒரு கவலை கோரிக்கை வைப்பாங்க. பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கொண்டையங்கொண்ட மரவர்லாம் பின்னால் தான் போகிறாங்க. அதே இதில் வந்து சேர்வை இப்போ அகமுடியர் சொல்லக்கூடிய குழுக்களும் கிரிமினல் டைப்ஸ் ஆகிட்டுக்குள்ளே நேரடியாகல, ஆனால் அதுக்கான அந்த வளையத்துக்குள் வந்தார்கள். அவங்களும் பெரும்பான்மை உண்டு மலையில் உண்டி ஏற்றுறான். ஒரு 28 32 மறுபடியும் அந்த போன்றான் அவன் கொண்டையங்கொண்ட மரவர் அகமுடையர் சில கோணார்களை கூட கொண்டு போகிறான். ஏன்னா அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் நாடுன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அப்போசிங் பண்ணுறான், பிரிட்டிஷை பெருசாக அப்போஸ் பண்ணுறான். அந்த குழுக்களை கொண்டு போகிறான், அவங்கெல்லாம் கிரிமினல் ட்ரைப் சைட்டில் வராங்க. இது போகிற இப்போ நான் சொல்லி வர போகிறேன், பேக்வர்டு கம்யூனிட்டியில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூக ரீதியாக கட்டமைச்சு தான் அவங்களும் சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஐயா, இப்போ இதுலேயே நான் அடுத்த கேள்விக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, பண்டுவர்கள் என்று அழைக்கக்கூடிய மருத்துவர் சமூகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெட்டக்கூடிய தொழில் மட்டுமே செய்கிறவங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுறாங்க. ஆனால் அவங்க அதை மட்டுமே செய்யக்கூடிய நிலைமைக்கு எப்படி தள்ளப்பட்டாங்க? ஏன்னா அவங்க மருத்துவர்கள்னு சொல்கிறாங்க, ஏன் அவங்க முடிவெடுக்கிற தொழில் மட்டும் செய்ய தள்ளப்பட்டாங்க? வேளாண்மை உற்பத்தியில் மட்டும்தான் இந்த இந்த இது வரும், அடுக்கு வரும். தொழில் இதில் வந்து அடுக்கு வராது. நீங்கள் வேளாண்மை குடிகள் வரும்போது தான் சாதி அடுக்குமுறைகளே வரும். உற்பத்தியாளன் அரசனுக்கு ஒப்பானவன், அவன் அது அந்த பகுதி வாரியாக எந்த சாதின்னுலாம் சொல்ல வர முடியாது. சரி, ஒரு ஊரில் குடும்பமாரே உற்பத்தியாளராக இருப்பார், ஒரு ஊரில்
நாயக்கர் இருப்பார், ஒரு ஊரில் கோணர் இருப்பார், அந்த பக்கம் போனால் கவுண்டர் இருப்பார், இடத்துக்கிடம் மாறுபடும், இடத்துக்கிடத்து மாறுபடும். அப்போ இந்த இதில் ஆசாரி கொல்லாசாரி வந்துடுவார், லாட போனால் கொல்லாசாரி வந்துடுவார். அந்த எல்லாம் இது கம்பளை செய்கிறது ஊரில் செய்கிறதுலாம் போகும்போல் தச்சாசாரி வருவார். தோல் மூட்டுதல் இதில் போகிற போல் ஒன்று பறையர் குடிகளும் வருவாங்க, அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததி குடிகளும் வந்துடுவாங்க. இப்படி அந்த இது இருக்குல்ல, அதுக்கடுத்து வந்து உற்பத்தி சார்ந்து வரும்போல் குடும்பமாரும் சேர்ந்து வந்துடுவாங்க. சில பகுதியில் அவர்கள் உற்பத்தியாளராக இருக்கும் போல் பிற குழுக்கள் வந்து அவங்களுக்கு உதவி குழுக்களாக இருக்கும். இந்த சில பகுதியில் இவர்கள் வேறு குழுக்கள் உற்பத்தியாளராக இருக்கும் போல் இவர்கள் துணை குடிகளாக மாறுவாங்க, மாறி மாறி வரும். புரியுது. இவங்க பூராம் வந்து இந்த சூப்பர் டெக்னிக்கல் இந்தது அல்லாத குடிகளுக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்களுக்கு இவங்கெல்லாம் பூரா சேர்ந்து சேவை குடிகள், ஏகாலி, துணி துவைப்பவர், முடி வெட்டுபவர், இந்த இதான பட்டியல். இதில் இவங்க வந்து முழுக்க மருத்துவம்தான் பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது. அதாவது மருத்துவம் முழுக்க பார்த்தாங்க சொல்லிட முடியாது, சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கான நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரொம்ப பின்னால் சித்தர்கள் அடையாளப்படுத்துகிறவங்க, சில சித்தர்கள் இந்த ஜாதியில் பிறந்தானெலாம் கிடைச்சிருக்கு. ஓஹோ. அப்போ அதுலெலாம் வந்து நாவிதர் சமூகம்ன்ற மட்டும் அடையாளப்படுத்திட முடியாது. இதர சமூகத்திலும் இருந்து குடும்பமாராகவும் இருந்திருக்காரு, சில பகுதியில் வந்துட்டு இப்போ அந்த இடையர்னு சொல்லக்கூடிய சாதியில் இருக்கான், சில பகுதியில் வந்து முதலியாராகவும் இருந்திருக்காரு, சில பகுதியில் வன்னியராகவே இருந்திருக்காரு. அப்படின்னும் போல் இதை இப்போ இது ஒரு அதான் அர்ப்பணிப்பு. அது இதில் பேராமெடிசன்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய கதையிலே நான் சொல்லியிருப்பேன். பேராமெடிசன்னா அந்த அவங்களுக்கான துணை நபர்களாக முழுக்க முழுக்க அவங்க பயணிச்சிருக்காங்க. அதில் கெட்டிக்காரர் ஒருத்தர் மருத்துவர், அப்போ நம்ம பண்டிதரே இருப்பார், பண்டிதர் வந்து மிகப்பெரிய மருத்துவராக இருக்கார். அதுபோல் பரிணமித்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், இருக்காங்க, இருந்தாங்க, இருக்கிறாங்க. ஆனால் முழுக்கமே மட்டுமே அந்த குழுக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். நான் ஏன் முதல்ல அந்த சாதி வாரியாக சொன்னேன்னா, இப்போ அது பாசாரி ஏகாலி சொல்கிற மாதிரி இது மருத்துவர்ன்ற ஒரு குளமாக பிரிச்சிட முடியாதுன்னு சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இன்றைக்கி அவங்க மருத்துவம் பண்ணலையே, அவங்க அதிலேருந்து விலகிட்டாங்க, அவங்கள முடிவெட்டுறதுக்கு மட்டுமே சுருக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஏன் நான் கேட்குறேன். இல்லை தெரியல, நான் அது தனிப்பட்ட ஆய்வு, அது எனக்கு நான் அப்படி நான் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிற முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது எனக்கு ஏன்னா தெரியல. ஏன்னா அப்படின்னா வந்து இப்போ அவங்க பேராசிரியர் பூபதி எழுதியிருப்பாங்க, ஆதி மருத்துவர் நாவிதரான கதைன்னு விட்டால் சொல்லியிருக்காங்களே ஒழிய முயற்சி. ஏற்கனவே ஜெர்மனில் ஒரு புத்தகம் வந்தது, குயிஸ் த ஃபஸ்ட்டு பிசிசியன் இன் வேர்ல்டு அப்படின்னு. அந்த இதுலேயும் ஏன்னா அவன் உலகளாவி தான் அந்த நூல் எழுதியிருக்காங்க, அப்புறம் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தாமதமாக தான் நம்மளுக்கு வந்ததுன்னு தமிழ் வரல. அதுலேயும் பெருசாக இப்படி ஒன்றும் இறங்கி ஆழமாக சொல்லிடல. நம்ம அது இருந்தால் இனிமேல் புதிய ஆய்வுகள் கிடைக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமாம். ஐயா, இப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க. மன்னராட்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேவை செய்யக்கூடிய மற்ற சமூகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புன்சை நிலம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நாவிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மட்டுமே நன்சை நிலம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஒரு ராஜ ரகசியமே ஒழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது என்ன ராஜ ரகசியம்னு சொல்ல முடியுமா? தொடர்ந்து ஒரு பொது புத்தி உருவாக்குனதுனால இந்த கேள்வியை வந்து நான் இப்படி சொன்னதுனால தப்பாக நினைச்சேன், அது தப்பாக நினைக்கல, நேயர்களும் தப்பாக நினைக்க வேணாம். அது கத்தின்னு மறந்துட்டோம், போய் சவரம் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் முகச்சவரம் பண்ணுறது இப்படி உட்காந்துருக்கீங்க, அவர் களத்தில் கத்தி வைக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? அவர் முதல்ல அவர் கையில் இருக்கிறது கத்தின்னு தான் தெரியுமா? இது அப்படி ஒரு உணர்வு இல்லை, அதை கத்தின்னு பார்க்காத வரைக்கும் அந்த உணர்வு இல்லை. அது கத்தின்னு ஏன் பார்க்கல? நான் இந்த கேள்விக்கு நான் பதில் வர்றேன், வாங்கல. இதை புரிஞ்சுக்கிட்டா நான் இந்த கேள்வி ஏன் நான் கத்தின்னு நான் பார்க்கலன்னா, அவர் ஏதோ எனக்கு என்னை அலங்காரம் பண்ண போகிறோம், அலங்காரம் கத்தி வச்சு அலங்காரம் பண்ணுறாரு, முதல்ல அதை மறந்துடாதீங்க. அவர் சும்மா அவர் பெயிண்ட் அடித்தார், இல்லை தூசியை தட்டி விடல, அவர் வச்சிருக்க கத்தி, அந்த கத்தியை வச்சு லேசாக அமைய பிடிச்சா தொண்டை போயிடுச்சு, செத்து போயிருவே இல்லையா, என்னங்க அது? அப்போ இன்றைக்கான அதை கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசி ஆகணும். அதுக்கு முடிந்தவரை நாகரிகப்படுத்தி பேசுவோம். கழுத்து ஒரு பக்கம் அழுத்தும் போல கூட தெரிந்துடும், ஏன்னா அழுத்த போகிறாரோ அப்படின்னு நினச்சிடுவார், தெரிஞ்சிடும். கழுத்தில் கத்தி வைக்கிறாருன்னு நம்ம கத்தின்றதை மறந்துடும், ஏன்னா அது சமூகம் கத்தி மேலே வைத்திருக்க நம்பிக்கையை விட அந்த கத்தியை வைத்திருப்பவர் மேலே நபர் மீது இருக்க நம்பிக்கை தான் அது. இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி முகச்சவரம் இந்த இன்றைக்கி வரக்கூடிய ரேஷர் அந்த இந்த நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் வருவதற்கு முன்பு சவரம் செய்வது முழுக்க அந்த குடிகள் முழுக்க தான். அப்போ இடைச்சவரம் சொல்லக்கூடிய நம் ஆண்களுக்கு மறைவிட பகுதிகளில் சவரம் செய்து உள்பட அவர்கள் தான் சவரம் செஞ்சுருக்காங்க.
அப்போ அது மென்மையான பகுதி. அப்போ அதில் ஓங்கி தட்டுனா போயிடும்ல, இல்லை அதை அதை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மைதான். அது அது சொல்லும் போல் கிராமத்தில் உயிர் தளம் தானே சொல்கிறேன். ஆமாம். அது எவ்வளோ நேரம் ஆயிரும்ன்றீங்க? அவ்வளோதான், ஒரு செகண்டு தான். அவர் என்ன பண்ணிடுவீங்க? மன்னருக்கு வேண்டப்பட்ட நபராக இருந்தால் அவர் ஒழுங்காக நடக்கலாம். மன்னர் வேண்டப்படாத நபர் என்பது போலது அவர் ஒரு நாள் போயிடுவார்ல, அவர் என்ன பண்ணிடுவீங்க? ஏன்னா மன்னர் சொல்லி தானே அவர் செய்ய போகிறார். ஒன்று. ரெண்டாவது, அதில் நஞ்சு தடவி பண்ணினதுக்கான சான்றுகள் பல நூறு இருக்கு. இன்னும் சித்த வைத்தியத்தோட தொடர்புப்படுத்தி தான் சொல்லி ஆகும். இப்போ தாளகம்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கும். சரி, இங்கிலீஷில் ஏதோ ஒரு சல்ஃபர்னு வரணும் வச்சுக்கோங்களேன், பார்த்துக்குங்க நீங்கள். அது நீங்கள் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்குது எகுத்து பகுதிகளில். இல்லை அதுக்கான கிடைச்ச சான்று அது. நம்ம ஊரில் 2000 வருஷமாக கூட அது இருந்திருக்கலாம். சித்தவை திருத்தம் இன்றைக்கும் இப்போ வரக்கூடிய அந்த காய்ச்சல் இருக்குல்ல, கொரோனா காய்ச்சலுக்கான மருந்து அதெல்லாம் இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 1000 பேர்கள் உயிரிழப்பே இருந்திருக்காது. அதெல்லாம் கொடுக்கல. அந்த மருந்து வந்து 100% நஞ்சு. அந்த அம்புல தடவி தான் அதை சுத்தி பண்ணது வரைக்கும் நஞ்சு, சுத்தி பண்ணால் மருந்து. அதை அம்புல தடவி தான் எதிரிகை எழுதியிருக்காங்க. அவர் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு மயக்கம் போயிடும். அது என்ன, அது நோகாமல் கொள்வது. அவர் எப்படி அம்பு வந்து போயிடும், அவர் அடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு போயிடும், அவர் குத்தி கொள்றது இல்லைங்க. அதாவது தொட்டுட்டு போயிடும், அது தொட்டுட்டு போயிடும். ஆனால் அந்த நஞ்சு உள்ளே போயிடும், உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயும் நோகாமல் செத்து போயிடுவார். அப்போ இவ்வளவு நச்சுத்தன்மை இதெல்லாம் வந்து அதில் பயன்படுத்தி லேசாக கீச்சிட்டாருன்னா என்ன செய்வீங்க? இப்போ சவரம் செய்யும் போல் கத்தி பட்டுறது, அதில் இந்த கத்தியில் இந்த நஞ்சு இருந்தால் உள்ளே போயிடும்ல. உண்மைதான். அப்போ அவர் நோகாமல் செத்து போயிடுவார்ல. நூலில் வந்து நம்ம விலாவாரியாக கொஞ்சம் தெளிவாகவே குறிப்பிட்டிருப்போம். அப்போ இது மன்னனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர் மன்னனாக ஆசைப்படுவதுன்றது பொதுவானதானே. எம்எல்ஏனா மந்திரியாக நினைப்பார், மந்திரியானா முதலமைச்சராக நினைக்கிறது நியாயமான கதானே. ஏன்னா அதானே உச்சகட்டமான பதவி. அப்போ அருகாமையில் இருப்பவங்க வந்து அதை தக்க வச்சுக்கணும்னா போட்டுறதானே. இதுக்கு எளிய எடுத்துக்காட்டு, நீங்கள் வந்து இஸ்லாமிய மன்னர்கள் நீங்கள் பல இதை பார்த்தீங்கன்னாவே படங்கள் தான், ஓவியங்கள் கிடைக்கும். தில்லி இஸ்லாமிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா பலர் சவரம் இல்லாமல் சவரம் செய்திருப்பாங்க. நீங்கள் பாபரை பார்த்துருப்பீங்க, அக்பரை பார்த்து சேவை பண்ணிருப்பார், யாரும் கடந்துருவீங்க, அதான் பிரச்சனை. திப்பு வந்து பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணியிருப்பார், திப்புவோட தந்தை வந்து சவரம் இல்லாமல் இருப்பார். இதை கடந்துடுறேன், ஒன்று நான் ஒன்றும் புரிய அதிக அரிய செய்தியாக சொல்லலை. இருக்கிறத கவனிக்காம கவனிக்காமல் கடக்கிறது. அப்போ அப்போ சவரம் செய்வதும் அந்த அந்த குடிகளிடம் இருந்திருக்குன்னு தானே பொருள். இப்போ எல்லா இஸ்லாமியும் இப்படி தாடி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லு. இல்லை இப்போ பொதுவாக வந்து அந்த அது அடையாளம் இல்லைன்னு இருக்குல்ல. அப்போ ஏன் வச்சுக்கிறாங்க? அப்போ என் மன்னர் சவரம் செய்வார் அப்படின்றதான் நீங்கள் சிக்கல். நீங்கள் இப்போ பெரும்பான்மையான மன்னர்களை வந்து நீங்கள் பழைய ஓவியங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று மாமன்னனாக இருந்தால் சவரம் செஞ்சிருப்பார். அதுக்கு பின்னால் அவர் சிக்கல் வந்து அவர் தாடி வச்சு ஒரு மன்னனை படம் போட்டிருந்தானா, அவருக்கு பல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். கத்தியில் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அவர் சவரம் பண்ணாமே பயந்துட்டு இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஏதோ சிக்கல் இருந்தாலும் சவரம் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஆமாம். அப்புறம் எதுக்கு சிவாஜி ஏன் தாடி வச்சுருந்தாரு? நீங்கள் வீர சிவாஜி ஏன் தாடி வச்சுருந்தார் சார்? இஸ்லாமிய அரசர்கள் அந்த பக்கம் தாடி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க அவரை வந்து வீர சிவாஜியே அடையாளப்படுத்தது இருக்குல்ல. அவர் வந்து ஒரு இந்து ராஷ்டிரியத்துக்கான ஒரு குறியீட்டு மண் ஆளுமையாக அடையாளப்படுத்துகிறாங்க. அவர் ஏன் தாடி வச்சுருந்தார்? அவர் வீர சைவ மடம் அவரை காப்பாற்றியது. அதுக்காக வீர சைவ மடம் தாடி வைக்கலாம் சொல்லலை, பசவனம் தாடி வைக்க சொல்லலை, பசவனுடைய பாலவேரிசை யாரும் தாடி வைக்க சொல்லலை. அவர் ஏன் தாடி வச்சுருந்து அடையாளம் படுத்துறீங்க? அப்போ இது ஒரு சிக்கல் இருக்குன்றது இன்னொரு பார்வை தான். இது ஒரு கருதுகோள் தான். அது இந்த நான் சொல்லக்கூடிய கருதுகோள் மட்டுமே சரின்னு வாதிவும் நீங்கள் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கலன்றதான். இதனால் வரை பார்க்கப்படலை. இல்லை நீங்கள் இன்னொன்று வந்து இப்போ மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த அவங்கள மருத்துவ திஞ்சானது இன்றைக்கி வரேன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ போன நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி வந்து ஒரு பெரிய சட்டம் கொண்டு வரும். மருத்துவச்சிய குழந்தை பேர்களை பார்த்தார்கள். குழந்தை பேர் பார்த்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பயே வந்து 500 ரூபாய் தண்டத்தொகை போடுறான். அப்போது 500 ரூபாய்? ஆமாம் ஆமாம். அது இன்னைக்கு தொகுதிக்கு நிறைய இருக்கும். ஆமாம், 1922. அப்போ எவ்வளோ பெரிய சட்டம். அப்போ கடுமையான சட்டம் இருக்குல்ல. கடும் சட்டத்தை போட்டு வந்து அந்த பிடிக்குள் கொண்டு இன்றைக்கி எப்படி கருவுற்றோடனே என்ட்ரி போடுவான். நீங்கள் டினிப் மூலமாக வந்திருக்கோம். டினிப் மூலம் அது உலக சுகாதார
அது என்னமோ இவங்க வந்து இந்தியா கவர்மெண்ட் கணக்கு எடுக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அது உலகத்தில் தான் கொஞ்சம் ஒப்படைச்சிருக்கேன். இந்த அது ஜாதி வாரியாக இருக்கும். கருவுற்றவர்கள், தாய்மார்கள், வளரும் பொண்ணுங்க, திருமணமானவர்கள், அதுக்கடுத்து மறுபடியும் வளரும் பிள்ளைங்கள் அப்படி வந்துடும். கருவுற்றவர்கள் வரும். இந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கும். இதில் ஜாதி வாரியாக வேறு கணக்கு இருக்கும், வயசு வாரியாக இருக்குங்க. இதை பூரா அங்கே ஒண்டி ஒப்படைச்சிருக்கேன்னு மறந்துடுறாங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும்போதே இந்த முடி வெட்டுறாங்க இல்லையா, இப்போ முடி வெட்டக்கூடிய முடி வெட்டிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அந்த சிகை அலங்காரத்தை வைத்து இவர் என்ன சமூகம் என்ன சாதின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற பொருள் எழுதியிருப்பீங்க. அது வந்து உண்மைதானா, அது எப்படி பண்ண முடியும்னு நீங்கள்? இல்லை இது இதுதான் அந்த மாதிரி நடைமுறை இருந்துச்சான்னு நான் கேட்குறேன். அதாவது இந்த சமூகத்துக்கு இப்படி தான் சாதி இந்த மாதிரி தான் வந்து முடி வெட்டுன்னு நடைமுறை இருந்துச்சா முதல்ல?